அஸ்லாம் அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மஷ்ரூமை நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துக்கரலாம். அதுக்கு மஷ்ரூமை வந்து 300 கிராம் அளவுக்கு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கரலாம். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கரலாம். இப்போது இது கூடயே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கரலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். இப்போது இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கரலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கரலாம். இப்போது இது கூட 3 சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கரலாம். இது கூடயும் 3 காஷ்மீரி சிவப்பு மிளகாயும் சேர்த்துக்கரலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கரலாம். இப்போது இது கூட 3 கிராம்பு சேர்த்துக்கரலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கரலாம். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கரலாம். இப்போது இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போது இது கூடயே 3 பூண்டு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கரலாம். இப்போது இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கரலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கரலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கரலாம். இப்போது இதுக்குள்ளே பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கரலாம். நெய் சேர்த்ததும் 10-12 கருவேப்பிலை சேர்த்துக்கரலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கரலாம். இப்போ மசாலா நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மஷ்ரூம்ஸை இது கூட சேர்த்துக்கரலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கரலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம். உங்களுக்கு மஷ்ரூமும் நல்லா தண்ணி விடுறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியே போதும் இதுக்கு. இப்போது இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டுட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கரலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 5-10 நிமிஷம் இதை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கரலாம். ஃபைனலாக இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கரலாம். ஒரு டேஸ்டியான மஷ்ரூம் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.